हेलो फ्रेंड्स, टुडे होममेड फूड इधर एप्पडी सेला इधर वो सिंपल आना पड़ता इधर रेंड वंगायम रेंड मुट्टे इधर वंदे ये तेगटे कोण आयल वंदे रेंड स्पून और थ्री स्पून और आयल बिरंगा अदर मुट्टे वंदे वंगायम पोट नाला वधे किटे अदो उधर रेंड यग्गी वर्चे पोट नाला उन्हें कलर मिक्स पन नंगा मिक्स पन दो और आप ग्लास तानी अदर बिटटे कोण कोडी की बिरंगा नंबर तानी उठा देंगे टेस्ट इरका और उपारी ग्लास तानी उठे नाला कोडी की बिटटे ये इंदमारी वंदे राइस ला वंदे पोट डंगा और विशेष लाभ दे कोटी टी नल्ला काले रेवी डंगा दे राइस ला दे एग्गी रंडे वटर मरे नल्ला काले रेवी डंगा तानी मटन मगुते आदिना साल्ट पोड़ आदिना இந்த வந்து மூணு டாக் சாப்பிட்லாம். எங்கே மூணு டாக்குக்கு நம்ம போடுறோம். ஏன்னா சில டாக் கம்மியாக சாப்பிடுவோம், சில டாக் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் இது வந்து எங்கள் டாக் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றதுனால இது மூணு பேருக்கு போடுற மாதிரி நாங்கள் இந்த ரைஸ் வந்து ஒரு அளவாக எடுத்துருக்கோம். எக்கு வந்து மூணு எக்கு கூட நம்ம போடலாம். இப்போ நான் ரெண்டு இல்லை மூணு எக்கு போட்டிருக்கேன் போலக்கு. மூணு எக்கு போட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நல்லா போட்டு நல்லா கலையிருங்க. நல்லா கலையிட்டு இது வந்து டாக் ரொம்ப விரும்பி சாப்பிட எதுவுமே நாங்கள் வந்து வீக்கில் ஒன் டே தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் இது டெய்லியில் போட மாட்டோம், ஆனால் வந்து விரும்பி சாப்பிடும். எங்கள் வெளியில் டாக் இருக்குது, சீட் டாக் இருக்கு, எல்லாருக்கும் நாங்கள் போடுறோம். ஒன் டே மட்டும் போடுறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆனியன் எக் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் ரைஸில் கலந்து போடுறோம். நல்லா விரும்பி சாப்பிட்றோம் எல்லா டாக்குமே. மேக்ஸிமம் வந்து டெய்லி வந்து ஒரு 10 டாக் ஒரு 10 டாக் வெளி டாக் நாங்கள் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் டெய்லி போட்டுனுக்கோம். எங்கள் டாக்குக்கும் போடுறோம். ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக கூட இது நம்ம பப்பி கூட போடலாம். ஒரு 2 மந்த் பப்பி தான் நாங்கள் போடணும். வந்து சில டாக் வந்து பாயில் போட்டாக்கும் சாப்பிடாது. ஒரு சில டாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உடச்சி ஊற்றுவாங்க, அதுவும் சாப்பிடாது. இந்த மாதிரி செய்கிறதுனால எல்லா டாகுமே சாப்பிடும். வந்து நம்ம 2 மந்த் பப்பி கூட நம்ம போடலாம். இது ஒரு ஹெல்த்தியாக வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு. இது எக்கு வந்து எக்கு நிறைய சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஆனியன் நிறையா சேர்த்துக்கலாம். டாகுக்கு வந்து நம்ம எத்தனை டாக் இருக்கோ அந்த டாக் அழகாக பார்த்து போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக. தேங்க்யூ வாஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணு, கமெண்ட்ஸ் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு.